ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஒரு நர்சரி விசிட் தான் போயிருக்கோம் ஸோ வந்து இந்த நர்சரி நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நியூலி அப்டேட்டடாக என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இந்த நர்சரியில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு அப்டேட் வீடியோ தான் இது இந்த நர்சரி எங்கே இருக்குன்னா ஜிகே நர்சரி கார்டன் அம்மாண்டி விலை நம்ம வந்து ம மண்டைக்காடு நாகர்கோவில் போகிற மெய் மெயின் ரோட்டில் வந்து இருக்குது இந்த நர்சரி ஸோ வந்து இந்த நர்சரியில் வந்து புதுசாக வந்து அப்டேட்டடாக நிறைய நியூலி ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்துருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ல கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன வகையான பிளான்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜிகே நர்சரி கார்டன் அம்மாண்டி விலை காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ட்ரன்ஸில் வந்து நியூலி வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இது வந்து பெரிய பெரிய பாட்டில் இருக்கிற ரோஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்குற வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க இந்த பிளான்ட்டெல்லாம் நம்ம வந்து ஒரு ப ஒரு கிளையில் வந்து ஒரு ஒரு மொட்டு தான் வரும் நம்ம பூக்கும் போது ஒரு மூணு நாலு பூ சேர்த்து பூக்குற பெரிய பூவை பூக்குறது அப்புறமா வந்து நமக்கு டேசி அவைலபிளாக இருக்குது டேசி வந்து ஃபிஃப்டி ருபீஸுக்கு இருக்குது பூவோடு இருக்குது சுற்றி நிறைய நாத்தெல்லாம் வச்சுருக்குது இதெல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் பிளாக் கலர் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் உள்ள பிளான்ஸ் எல்லாம் தான் இருக்குது இது வந்து குட்டி நர்சரி தான் ஆனால் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இவங்கக்கிட்ட வந்து நம்ம தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கும் நம்ம வந்து கேட்டோன்னா எடுத்து கொடுப்பாங்க மண் மண் தொட்டி வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் தொட்டி வச்சுருக்காங்க குரோ பேக்ஸ் இருக்குது அப்புறமா வந்து நம்ம வந்து இன்டோர் கலெக்ஷன்ஸுக்குள்ள பாட்ஸ் பாட்டும் அவைலபிளாக இருக்குது அப்புறம் வந்து சீட்ஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த நர்சரி விசிட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கோங்க அப்புறமா ஃப்ரெண்டில் வந்து நம்ம வந்து இந்த குரோட்டன்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஃப்ளவரிங் பிளான் பிளான்ஸும் மிங்கிளாக இருக்குது ரோஸ் பிளான்ஸ் வந்து இதில் இப்போ இதில் கொஞ்சம் வச்சுருக்காங்க அப்புறமா தெத்தி செடி வந்து நம்ம பிங்க் கலர் பூவோடு இருக்குது அப்புறமா மேரிகோல்டில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் டேசி பாருங்கள் சூப்பராக அழகாக பூ பூத்து இருக்குது ஃபுல்லாக சுற்றி அவ்வளோ கண் இருக்குது அப்புறமா வந்து கட்டை ரோஸில் வந்து ஒரு மூணு நாலு கலர்ஸ் இருக்குது ஒத்த வெரைட்டி அப்புறம் வந்து இது வந்து ஜினியா செடி நம்ம வந்து இது ஒரு பிளான்ட் வாங்கி வச்சோம்னா இந்த பூ வந்து காஞ்சிடுச்சுனா சீட் எடுத்து போட்டுக்கலாம் இதெல்லாமே ஃபிஃப்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க அவைலபிளாக இருக்குது இந்த பிளான்ட்டுமே நமக்கு இன்னும் பூ பூக்கும் நம்ம போய் ரீபார்ட் பண்ணி பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா பூ காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு யூஸ் இருக்கும் அந்த சீடு வந்து நமக்கு முளைக்கும் சூப்பராக இருக்குது இந்த கட்டர் இந்த ஜினியா கலர் கலெக்ஷன்ஸு கட்டர் ரோஸ்ஸுமே அப்படி தான் எல்லா கலர்ஸுமே வச்சிருக்காங்க டேசி வந்து இந்த ஒரு கலர் தான் அவைலபிளாக இருக்குது கோல்டு ஒரு மூணு நாலு கலர் எல்லாம் அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் வச்சுருக்காங்க அப்புறம் ஜவந்தி செடி இருக்குது கலர் வந்து அப்படி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலராக இருக்குது எல்லோவும் இதுவும் நம்ம வந்து எப்பவும் பார்க்குற கலர் இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரு கொஞ்சம் குட்டி குட்டி பூவாக பூக்குற கலெக்ஷன்ஸ் அது எல்லோவும் ஆரஞ்சும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக பூக்குற கலெக்ஷன் அப்புறம் ஜெவந்தி பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்குது இது வந்து குட்டி வந்து பிளாக் கலர் பாட்டில் வச்சுருக்காங்க ஃபுல்லி நிறைய மொட்டோடு இருக்குது இது வந்து ரேட்டு வந்து செவன்டி ஆர் செவன்டி ஃபைவ் சம்திங் சொன்னாங்க இது வந்து ஒயிட் வித் பிங்கு சிங்கிள் பெட்டல் செம்மையாக இருக்குது அப்புறமா ஹேங்கிங் கிளாத்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா சுற்றி சுற்றி பார்த்தா தெரியும் அப்புறமா வந்து இங்கே வந்து இன்டோர் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க இந்த எல்லாம் நம்ம வந்து இன்டோர் பாட்டு கலர் கலராக இருக்கிற பாட்டுலலாம் வச்சு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு பக்காவாக செட் பண்ணி வச்சோம்னா நம்ம இண்டோர்லலாம் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் துளசி இருக்குது துளசி வந்து நிறைய கவரில் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் கேட்டஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது அப்புறம் ஆலிவரா இருக்குது சோற்றுக்கற்ற இருக்குது இந்த பூவை விட்டுட்டு நம்ம அடுத்த பக்கம் நீங்கி போகிறதுக்கே மனசில்ல அவ்வளோ அழகாக இருந்துச்சு பூக்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே புதுசாக அறைவலானது ஜெவந்தி வந்து வயலட் இருக்குது ஒயிட்டு எல்லோ அப்புறமா வந்து இந்த பிங்க் வித்து ஒயிட்டு இதுவில் வந்து நமக்கு வந்து ஃப்ளவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது வேறு ஏதாச்சும் கலர்ஸ் இருந்துச்சுன்னா பூத்தாக தான் நமக்கு தெரியும் அப்புறமா வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸு ஸ்டார்டிங் ரேட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து சொன்னாங்க பாரி ஜாதமும் இருக்குது அப்புறம் வந்து மா மாமரக்கண்டு கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது சப்போட்டா இருக்குது கொய்யா மாதுளை அத்தி இலந்த அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வரிசையாக இங்கே இருக்குது ரோஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது கொஞ்சம் பெரிய பாட்டில் இருக்கிறது ஊட்டி ரோஸ் நம்ம வந்து கடைகள்லலாம் ரோஸ் எல்லாம் வாங்குவோம்லாம் அதே மாதிரி இருக்குது ரோஸு அப்புறம் பவள மல்லி செடி இருக்குது பிச்சி மல்லிகை மல்லிகையில் வந்து வேறு வேறு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு நான் உள்ளே போக போக காமிக்கிறேன் இங்கே பாருங்க இருக்குது இந்த ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மல்லி இருக்குது குண்டு மல்லி ஈக்கிள் மல்லின்னு சொல்லிட்டு அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது டபுள் கலரு அப்புறம் கிரேப்ஸ் செடி இருக்குது நெல்லிக்காய் கட் சப்போட்டா அப்புறம் வந்து பெரிய நெல்லிக்காய் அப்புறம் புளிச்சி நெல்லிக்காய் நாங்கள் வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவோம் ஸோ அதான் சடனாக வாயில் வந்துடுச்சு அப்புறமா வந்து இலந்த செடியும் பூ பூத்துருக்குது ஃபுல்லாக பிஞ்சியுமே வச்சுருக்கு பாருங்கள் க்யூட்டாக அழகாக இருக்குது குட்டி குட்டியாக சப்போட்டா இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய வளர்ந்த சப்போட்டாக இருக்குது இவங்கிட்ட வந்து நம்ம சின்ன செடியும் இருக்குது பெரிய செடியும் இருக்குது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல வெளியேந்து பார்க்குறதுக்கு அகத்து கீரை இது வெளியேந்து பார்க்குறதுக்கு குட்டி கடை மாதிரி இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்து கீரையுமே நல்லா வளர்ந்த செடியாக இருக்குது இந்த அகத்து வந்து அழகாக வந்து ஒரு பூ வைக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து சப்போட்டாலாம் கொஞ்சம் சின்ன சப்போட்டா செடி சப்போட்டா இருக்குது அப்புறம் வந்து அத்தி அத்தி வந்து காய் இல்லை இது வந்து நம்ம சக்கரை பழம் பழம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க அப்புறம் வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் நெல்லிக்காய் செடி மாவில் நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அத்தியில் வந்து இன்னொரு வெரைட்டி அத்தி இருக்குது அப்புறம் மாதில் வந்து பூ பூத்து அந்த பிஞ்சு லைட்டாக வர ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு நம்ம ரொம்ப கிட்ட போய் தட்டுப்பட்டுனா உழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப நான் காமிக்கலாத மாவு சூப்பராக பூ பூத்துருக்குது இருக்குது வெத்தலை செடி இருக்குது பிச்சியில் வந்து ஒயிட்டும் இருக்குது இன்னொரு கலரும் இருக்குது ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாம் புதுசாக இப்போ வந்திருக்கு அதனால செமையோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஹாப்பி கார்டனிங் டட்டா பபாய்